ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்மளோட வீடியோவில் இந்த டெசர்ட் எப்படி வரைகிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராயிங் பார்க்க வா, இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே, இது வரைய ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படி இருக்குல்ல, பட் இது வரையிறது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது வரையிறதுக்கு ட்ரிக்ஸ்லாம் கூட எதுவுமே இல்லை, நார்மல் ட்ராயிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை இவ்வளோ அழகாக வரைஞ்சிடலாம். அண்ட் நம்ம இதை ட்ராயிங் இப்படி வரையதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ண கலர் பேட்டர்ன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கலர்ஸ் வேணாம், வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் தாராளமாக பண்ணலாம், அந்த அப்ஜெக்ஷன்ஸுமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு கலர்ஸ் எப்படி இந்த டிவைஸில் சேவ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். முதல்ல ப்ரெஷில் தான் நம்மளோட டூல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரெஷ் டூலில் தான் இருக்கும் அப்படின்னா என்ன கலர் வேணுமோ அந்த கலர் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போ கலர் பேலட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கலரை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் எங்கே வேணாலும் அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா கலரையும் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த கலர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் மேலே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ட்ரி டெலீட் அப்படின்னு ஆப்ஷன் வரும். நீங்கள் அந்த டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இப்போ நம்ம எப்பவும் போல் நம்மளோட ஐபிஎஸ் பெயிண்டெக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு கொடுத்த கலர் சீரீஸ் இந்த ஃபஸ்ட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் சிம்பிள் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகிற டேப்லெட்டில் இருக்கிற பக்கெட் சிம்பிள் சூஸ் பண்ணி ஃபுல் பேஜ்க்கு அந்த கலர் அடிச்சிடுங்க. இப்போ லேயர் சிம்பிள் சூஸ் பண்ணி நியூ லேயருக்கு போயிடுங்க. இப்போ ப்ரெஷ் பக்கத்தில் இருக்க சர்க்கிள் சிம்பிள் கிளிக் பண்ணி டிப் அண்ட் ஹார்ட் ப்ரெஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த கலர் சீரீஸில் இருந்த செகண்ட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு மவுண்டன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிட்டு அதை பக்கெட் சிம்பிள் யூஸ் பண்ணி கலர் பண்ணிவிடுங்க. நீங்கள் மவுண்டன்ஸ் வரையும் போது என்ன நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வரைகிற மவுண்டனை விட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரைகிற மவுண்டன்ஸ் எல்லாமே குட்டியாக இருக்கணும். அண்ட் எல்லா மவுண்டன்ஸுமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் லேயரில் வரையணும். அண்டு இன்னொரு விஷயம் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த மவுண்டனுமே ஹைட் ஆகியிருக்கக்கூடாது, எல்லாருமே கிளியராக டிஸ்டர்பிங் இல்லாமல் தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இன்கேஸ் எந்த மவுண்டன் ஆச்சு ரொம்ப ஹைட்டாக இருக்குது, இல்லை ஒரு மவுண்டன் ரொம்ப ஹைடாகி இருக்குது ஒழுங்காக விசிபிளாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மவுண்டன் மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி வரைஞ்சிடுங்க. ஸோ நம்ம எல்லா மவுண்டன்ஸுமே வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அதை பார்க்க இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் வரையிறது. சன் வரையிறதுக்கு கூட நீங்கள் ஒரு நியூ லேயருக்கு போயிடுங்க. ஒரே லேயரில் நீங்கள் எல்லாமே வரைஞ்சிங்கன்னா அது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். எனக்கு தான் தப்பு பண்ணிவிட்டு எரேஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே தனித்த லேயரில் வரைஞ்சிருங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் இருக்கிற செகண்ட் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சர்க்கிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டூல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த டூல் யூஸ் பண்ணி உங்களால் பர்ஃபெக்டாக சர்க்கிள் போட முடியும். நான் கொடுத்த கலர் சீரீஸில் இருக்க கடைசி கலர் யூஸ் பண்ணி ஒரு அழகான சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன் பண்ண மாதிரியே அந்த ஸ்டூலை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம மவுண்டன்ஸ்க்கு ஷேடோஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதனா ஒரு பர்டிகுலர் லேயர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு மற்ற லேயர் எல்லாமே ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் எந்த லேயர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லேயரை செலெக்ஷன் லேயர் போயிட்டு பக்கெட் சிம்பிள் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலர் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போது அந்த லேயருக்கு வந்துட்டு ப்ரெஷில் ஏர் ப்ரெஷ் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இது செலக்ட் பண்ண லேயரில் அப்படியே கலர் அடிச்சிங்கன்னா நம்ம மவுண்டன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். நம்ம வந்து மவுண்டன்ஸ் பின்னாடி தான் ஷேட் போடணும், அதுக்காக நம்ம இன்வெர்ஸ் பண்ணணும். நீங்கள் அந்த லேயர்லேயே இன்வெர்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் செலெக்ஷன் லேயரில் தான் இன்வெர்ஸ் பண்ணணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்க செகண்ட் டூல். அதுக்கப்புறமா இந்த லேயருக்கு நீங்கள் ஷேடோ போடலாம். இந்த லேயருக்கு நீங்கள் ஷேடோ போடுற மாதிரியே எல்லா லேயர்ஸ்க்குமே ஷேடோ போட்டுக்கோங்க. நீங்கள் சன்னுக்கும் இன்க்ளூடிங் ஷேடோ போடணும், அப்போ தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப நிறைய பிளாக் போட்டிங்கன்னு நினச்சிங்கன்னா அன்டூ பண்ணிவிட்டு லைட்டாக போட்டுருங்க. ரொம்ப டார்க்காக போடாதீங்க, அது ஆப்வியஸ்லி நல்லா இருக்காது. ஜஸ்ட் மீடியமாக போடுங்க. நம்ம ஃபுல்லாக ஷேடோ எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதோட அவுட்கம் வந்து மோரலஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு சன்னுக்கு ஷேடோ போட விருப்பம் இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க, பட் எனக்கு போடணும்னு தோணுனால நான் போட்டிருக்கேன். நம்ம ட்ராயிங் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ட்ராயிங்கை நான் இப்போ க்ளோ அப் பண்ண போகிறேன். அதுக்காக நீங்கள் சார்கோல் மாப் ப்ரெஷ் சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் பேஜ்க்கு பிளாக் அடிச்சுக்கோங்க. இன்கேஸ் என் ட்ராயிங் எனக்கு இப்படியே போதும், நான் க்ளோ அப் பண்ண விரும்பலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் அப்படியே குவிட் பண்ணிடலாம். இது பண்ணணுன்ற கம்பல்ஷன்லாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ஃபுல்லாக கலர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் லேயர் சிம்பிள் சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்து நார்மல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அது சூஸ் பண்ணிவிட்டு கலர் டாகில் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ராயிங் க்ளோ அப் ஆகிடும். ஹே வாவ், நம்மளோட கூல் டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் இல்லை இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா ட்ராயிங் வரைய கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள். நான் அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் வரைஞ்சி முடித்த கூல் அவுட்காமையும் நான் பார்க்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு கூல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.